ஃபியூச்சர் அண்ட் மார்க்கெட் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா, இப்போ என்கிட்ட ஒரு நான் ஒரு ஷாப் வச்சுருக்கேன், ஒரு பொருளை நான் ஒரு ப்ராடக்டை நான் விற்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட் விட 50 ரூபா அப்படின்னா நான் 10 ப்ராடக்ட்டை 500 ரூபாய்க்கு விற்கலாம். இதே நான் 100 ப்ராடக்ட்டை 200 ப்ராடக்ட்டை விற்கிறேன், நீங்கள் மொத்தமாக அதை வாங்கிக்கோங்க, பட் நான் அதை ஒரு லீவரேஜோடு கொடுக்குறேன். இப்போ 10 குவாண்டி 500 ரூபா அப்படின்னா நான் ஒரு 350 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு தர்றேன். அதை வந்து நான் கான்ட்ராக்ட் பேசிக்காக தான் கொடுப்பேன் மந்த்லி. இப்போ நான் நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது இல்லைன்னா ஆஃப்டர் நெக்ஸ்ட் மந்த்து, அதுக்கு 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேசிக்காக தான் நான் கொடுப்பேன். பட் அதுக்குள்ளே நீங்கள் ப்ராஃபிட் லாஸும் பார்த்துக்கலாம். ப்ராஃபிட் ஆனால் உங்களுக்கு தான், லாஸ் ஆனாலும் உங்களுக்கு தான். ஸோ அப்படின்ற மாதிரி சில கம்பெனிஸால் மொத்த குவான்டியும், அதாவது 1-2 வாங்குறவங்கள மொத்தமாக வாங்க வைக்கணும். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக வாங்க வைக்கணும் அப்படின்றக்காக கொண்டு வரப்பட்டு தான் அந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் மார்க்கெட் அப்படின்றது.